ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சொத்து வரி வந்து எப்படி ஆன்லைனில் பார்க்குறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சொத்து வரி பார்த்திங்க அப்படின்னா, ஊராட்சி அமைப்புகளும் நகராட்சி அமைப்புகளும் வந்து வாங்கக்கூடியது. நம்மகிட்ட ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னாவோ, இல்லை வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னாவோ, அதுக்கு இந்த சொத்து வரி வந்து நம்ம கட்டணும். ஸோ அந்த சொத்து வரி எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இது மெயினாக வந்து எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வீடை வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது, வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கால்குலேட்டர் அப்படிங்கிற இதை வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து நமக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். அதாவது tnurbanepay.tn.gov.in அப்படிங்கிறது வரும். அதில் டேக்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி அட்ரஸ் வந்து கேட்கும். ஸோ இப்போ அட்ரஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த முனிசிபாலிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு எல்லா முனிசிபாலிட்டியும் வரும். அதில் வந்து நம்ம ஒரு முனிசிபாலிட்டியை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈரோடு சிட்டி முனிசிபல் கார்பரேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஏரியா வந்து செலக்ட் பண்ணணும். அதில் வந்து நமக்கு நிறைய ஏரியா இருக்கும். அதில் என்ன ஏரியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும், நான் ஈரோடு அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது லொக்காலிட்டி ஈரோடு தான். அடுத்தது ஸ்ட்ரீட்டு. ஸோ இதில் நிறையா ஸ்ட்ரீட் இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் எதுவோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் அண்ணா நகர் மெயின் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வார்டு, வார்டு வந்து 51 அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது பில்டிங்கு, பில்டிங்காக இல்லை வேறு ஏதாவது இருக்கும். ஸோ பில்டிங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பில்டிங் வந்து அப்ரூவல் ஆகியிருக்கா இல்லையான்ருக்கோம். ஸோ நான் அப்ரூவல் வாங்காமல் தான் கட்டியிருக்கோம் அப்படின்னு வச்சுட்டு நோ கொடுக்குறேன். அடுத்தது வந்து என்ன பண்ணுறேன், இதோட பில்டிங்கோட ஏரியா வந்து நான் கொடுக்கணும். ஸோ பில்டிங்கோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்கணும். ஸோ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ பில்டிங் ஏரியா நான் 600 கொடுத்துருக்கேன். பில்டிங் அப்ரூவல் இல்லாதனால நான் நோ கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஃப்ளோரோட டீட்டெயில்ஸ். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குதுன்னு கொடுக்குறேன். பில்டப் ஏரியா வந்து நான் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னு கொடுக்குறேன். 600 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கப்புறம் பில்டிங் யூசேஜ் வந்து ரெசிடென்சியலாக என்ன அப்படின்னு கேட்கும். நான் வந்து ரெசிடென்சியல் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கமர்ஷியலாக கூட வந்து பண்ணிக்கலாம், இல்லை வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனாக, இல்லை கவர்மெண்ட் பில்டிங் அப்படிங்கிறது கேட்கும். நான் வந்து ரெசிடென்சியல், நம்ம வீடு அப்படிங்கிற ரெசிடென்சியல் கொடுக்குறேன். இதில் வந்து ஆர்சிசியா இல்லை ஏசிசிட்டா இல்லை வந்து டெட்டாச்சா அப்படிங்கிறது இருக்கும். ஸோ டெட்டாச்சு அப்படிங்கிறது வந்து ஓடு, இல்லை ஏசி சீட் அப்படிங்கிறது ஆஸ்பஸ்டஸ் சீட்டு. அடுத்து ஆர்சிசி அப்படின்னா ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டார்ச் வீடை வந்து நம்ம ஆர்சிசி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆர்சிசி அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டும் வந்து அந்த பில்டிங்காக வராது. ஸோ இதே வந்து நம்ம ஓட்டு வீடு அப்படின்னு கொடுத்தா அதுக்கு வந்து நமக்கு ஒரு 5% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு கொடுத்தாச்சு, இப்போ வந்து நமக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு வந்து பில்டப் ஏரியா வந்து 600 அப்படின்னு இருக்குது. அன்அப்ரூவ்டு பில்டப் ஏரியா வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து நம்ம 600 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து இது பண்ணியிருக்கோம், நம்ம ஒன்றும் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பில்டப் ஏரியா வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஜோன் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1.20 கொடுத்துருக்காங்க. அதுக்கு அது ஃபேக்டர் இண்டிகேட்டர் வந்து 1.25. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வச்சு தான் வந்து ஆனுவல் ரெண்டல் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இங்கே நாலாவதுல கால்குலேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இதுதான் ஆனுவல் ரெண்டல் வேல்யூ. ஸோ நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, 10,800 வந்து ஆனுவல் ரெண்டல் வேல்யூ வருது. இப்போது இதிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 0.166 வந்து நமக்கு எடுத்துக்குவாங்க. அதை வந்து மைனஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து 10800, அதாவது 10,800 நமக்கு வந்து இது மைனஸ் பண்ணது போக நமக்கு 9,000 வந்து வருடத்தில் நமக்கு வருமானமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கணக்கு. அதுக்கப்புறம் பில்டிங் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இந்த 9,000 பில்டிங் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு செலவு பண்ணுவோம், அது வந்து 10%. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, 900 வந்து பில்டிங் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நம்ம செலவு பண்ணிடுவோம். அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளவு அப்படின்னா, 8,100 தான் கிடைக்கும். ஏன்னா 9,000 900 மைனஸ் பண்ணால் 8,100 கிடைக்கும். அடுத்தது வந்து இது வந்து பில்டிங்கோட வேல்யூ. அடுத்தது வந்து லேண்டோட வேல்யூ. ஸோ லேண்டோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா, இங்கே கிடைச்சிருக்க வருட வருமானத்திலேருந்து, அதாவது வாடகையிலேருந்து, நம்ம வந்து 0.16, அதாவது 16% எடுத்துக்குவோம். அப்போ வந்து ஒரு 1,800. அப்போது 8,100 1,800 கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் 9,900 வந்து வரும். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ரெண்டு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஏஜ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற கொடுத்த 9வது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா, ஏஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க.
சொல்கிறாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா 5% டிஸ்கை நம்ம வந்து லெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓட்டு வீடா இல்லை ஆர்சிசி வீடா அப்படிங்கிறத பொறுத்து, ஓட்டு வீடுனா 5% கம்மி பண்ணுவாங்க, இதே வந்து ஓலை வீடு அப்படின்னா இன்னமும் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 9900 இருக்குது. இந்த 9900 தான் வந்து டேக்ஸபிளான இன்கம். இப்போ இந்த 9900 ரூபாய்க்கு 13% வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டேக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், முனிசிபாலிட்டி பொறுத்த வரைக்கும் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேர் வந்து 13% வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் 12% வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் 8% கூட வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஈரோடு முனிசிபாலிட்டியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9.5% வந்து வச்சுருக்காங்க. அப்போது 9900 ரூபாய்க்கு 9.5% அப்படிங்கிறது 940 ரூபா 50 பைசா வரும். அடுத்து வந்து எஜுகேஷனல் டேக்ஸ்னு வந்து ஒரு 2% போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு சில முனிசிபாலிட்டியில் 2.5% போடுறாங்க, இவங்க 2 போட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு 198 ரூபா வருது. அடுத்தது லைப்ரரி செஸ் வந்து 10%. இந்த 10% பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுலேருந்து வரும் அப்படின்னா இந்த ஜென்ரல் டேக்ஸில் 10%, அப்போ 94 ரூபா 5 பைசா வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மூணையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து வர்ற அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பெனால்ட்டி வந்து ஏதோ போட்டிருக்காங்க. இந்த பெனால்ட்டி வந்து சொல்ஸ் அதெல்லாம் வராது. ஒருவேளை வந்து அங்கே வந்து பெனால்ட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வரும், நமக்கு வந்து பெனால்ட்டி வராது. மொத்த அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனைக்கு டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 1333 ரூபா வருது. இப்போ இந்த 1233 ரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் இயர் டேக்ஸ், ஒரு 1.5 வருஷத்துக்கு, அதாவது 6 மாதத்துக்கு தான், 1 வருஷத்துக்குங்கப்புறம் 2 வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வராது, 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதே வந்து இந்த டேக்ஸை வந்து லேட் ஆகி கட்டிங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு 1% வந்து பெனால்ட்டி வந்து போடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சொத்து வரி எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜர். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.